ஃபைனலாக 20,000 பட்ஜெட்டில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஐக்கூ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு தரமான ஆல்ரவுண்டராக இந்த Z9S வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை தவிர அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பஞ்சாயத்தும் இருக்குது. விஷயம் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், விஷயத்தையும் சொல்லலை. அதை தாண்டி இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 7300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே LPDDR4X ராம் டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் கோர்ஸ்னு பார்க்கும்போது ஆண்ட்ரோடில் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 lakhs கிட்ட கிடச்சிது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்கோருங்க. ஆனால் இதை விட பெட்டர் ஸ்கோர்ஸ் கொடுக்குற பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் 93% கிடச்சிது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 99.5% வந்து கிடச்சிது. ஃபோன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக த்ராட்லும் ஹீட்டும் ஆகல. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல மட்டும் 42 டிகிரி கிட்ட ஹீட் ஆச்சு. மத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 38 தாண்டல. பேட்டரி ட்ரைனும் ஜாஸ்தியா ஆகல. சோ நார்மல் யூஸ்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ கேமிங் பெஞ்ச்மார்க்னு பாக்கும்போது BGMI-ல பாத்தீங்கன்னா ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS-ல வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். COD-ல பாத்தீங்கன்னா ஹை கிராபிக்ஸ்ல 60 FPS-ல வந்து விளையாடலாம். கேம் ப்ளே பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருந்துச்சு. ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலுமே ஃப்ரேம் டிராப்ஸ்லாம் எதுவும் இல்ல. என்ஜின் இம்பாக்ட்லயுமே ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல 60 FPS-ல வந்து விளையாடலாம். ஆனா ஆவரேஜ் FPS 40 தான் கிடைச்சது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல FPS தான். என்ன லைட்டா அப்பப்போ ஸ்டட்டர் இருந்துச்சு, ஏன்னா GPU வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாதனால. இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான், இது பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. ஹைலைட் என்னன்னா எவ்வளவு நேரம் நீங்க கேம் விளையாண்டாலும் சுத்தமா த்ராட்லிங்கும் ஆகல, ஹீட்டும் ஆகல. ஈவன் அரை மணி நேரத்துக்கிட்ட 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கும் போது கூட ஹீட் பாத்தீங்கன்னா 40 டிகிரியை தாண்டல. IQOO பாத்தீங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இதனால பேட்டரி லைஃபும் சூப்பரா இருந்துச்சுங்க. 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 40 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. இந்த சார்ஜர் இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 20 minutes கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஒன்ஸ் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா பேட்டரியை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். நான் யூஸ் பண்ணதுல 3 மணி நேரம் சோசியல் மீடியா, 3 மணி நேரம் கேம், 1 hour கேமரா, 1 hour பாட்டு கேட்கறதுன்னு இந்த மாதிரி ஹெவியா யூஸ் பண்ணியுமே 8 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி எனக்கு எந்த போன்லயுமே கிடைச்சதுல பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. ஸோ நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 1.5 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வந்துடும். இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துமே வெயிட்டும் திக்னஸும் ரொம்பவே கம்மியா வச்சிருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 182 கிராம் தான் இருக்கு. 7.5 mm தான் திக்னஸும் இருக்கு. இதுக்கு காரணம் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்டு தான். இது கூடவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கர்வா கொடுத்துருக்கிறதுனால போன் நல்லா ஸ்லிம்மா இருக்கு. சோ இன் ஹேண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. என்ன போனோட ஹைட் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதோட டிசைன் பார்க்கும்போது இந்த வருஷம் லான்ச் பண்ண விவோ V40 series மாதிரி இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆனிக்ஸ் கிரீன். இது பாத்தீங்கன்னா மார்பிள் கல்லு மாதிரி கிளாசி பினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுனால என்ன இங்க நல்ல விஷயம்னா finger prints punches பட்டாலுமே பெருசா எதுவும் நோட் பண்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு glossy finish வேணும்னா matte finishல titanium matte னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு. protectionக்கு scotch transition glass வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. IP64 கான ரேட்டிங்கும் இருக்கு. ஓவரால பில்ட் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. இப்போ டிஸ்ப்ளே பத்தி பாப்போமா. இந்த பட்ஜெட்டுக்கு தரமான டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.77 inch full HD plus 120Hz curved AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெசல்ஸ்மே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே கம்மியா வச்சிருக்காங்க. ஓவரால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. HDR 10 plus கான சப்போர்ட்டும் இருக்கு. HDR சப்போர்ட் பாத்தீங்கன்னா YouTube and Netflix ரெண்டுத்திலயுமே கிடைச்சிரும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா Z9S Pro வீடியோலயே சொல்லியிருப்பேன், YouTubeல 4K HDR வீடியோ பாக்கும்போது ஸ்டட்டர் வந்து இருந்துச்சுன்னு. அந்த பஞ்சாயத்து இந்த போன்ல இல்ல. பீக் பிரைட்னஸ்க்கு 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா HDR கண்டென்ட் பாக்கும்போது மட்டும்தான். ஆட்டோ மோடுக்கு எவ்வளவு நிட்ஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் யூஸ் பண்ணதுல இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி டைரக்ட் சன்லைட்லயுமே விசிபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. லோ பிரைட்னஸ்க்கு 2160Hz கான PWM டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. இதுவும் நல்ல ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்ல. அது கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 300% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓவராலா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த போன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல நீங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். இங்க மிஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்போன் ஜாக், IR பிளாஸ்டர், அப்புறம் டியூவல் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. கனெக்டிவிட்டிக்கு 8 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா NFC சப்போர்ட் இல்ல. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 14 மேல பன்டச் OS 14 வந்து ரன் ஆகுது. இந்த போனுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம். நிறைய ப்ளூட்வேர்ஸ், நிறைய ஆட்ஸ், நிறைய ஃபியூச்சர்ஸ்னு அள்ளி போட்டு கொடுத்துருப்பாங்க. சரி இப்போ கேமராவை பத்தி பார்க்கலாம். டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50
எம்பி சோனியோட ஐஎம்எக்ஸ் 882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஓஎஸ் சப்போர்ட்டும் இருக்கு. செகண்டரிக்கு பாத்தீங்கன்னா 2 MP டம்மி டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபியும் இருக்கு. அல்ட்ரா ஒய்ட் இல்ல, சரி அல்ட்ரா ஒய்ட் தான் கொடுக்கல. கொடுத்துருக்க இந்த பிரைமரியாவது கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. சாம்பிள்ஸ் பார்க்கும்போது டீசெண்டா தாங்க இருந்துச்சு. நார்மல் லைட் கண்டிஷன்ல இமேஜ் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு டீடைல்ஸ், கலர்ஸ், ஸ்கின் டோன்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா டீசெண்டா இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே கன்சிஸ்டடா இல்ல. சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. சில டைம் சப்ஜெக்ட்ல டீடைல்ஸ் இல்ல, சாஃப்டா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கலர்ஸ் பூஸ்டடா இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்ல எடுக்கும் போது சாச்சுரேட்டடாவும் இருந்துச்சு. ஆனா போர்ட்ரேட் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல எடுக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா டீடைல்டா இருந்துச்சு. எச் டிடெக்ஷனும் பெட்டரா இருந்துச்சு. லோ லைட் சாம்பிள்ஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. நாய்ஸ் இல்ல. ஆனா இதுலயுமே இமேஜ் பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் இருந்துச்சு. டீடைல்ஸ் பெட்டரா இல்ல. செல்ஃபின்னு பார்க்கும் போது இதோட சாம்பிள்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சு. இமேஜ் ஷார்ப்பா டீடைல்டா இருந்துச்சு. கலர் ஸ்கின் டோன்ஸ் கூட பெட்டரா இருந்துச்சு. போர்ட்ரேட் இமேஜ்ல எப்பயாவது எச் டிடெக்ஷன் வந்து பிசுறு தட்டுச்சு. மத்தபடி இமேஜ் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதோட லோ லைட் சாம்பிள்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கன்சிஸ்டடா இல்ல. சில இடத்துல பாத்தீங்கன்னா நாய்ஸ குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இமேஜ்ல வந்து டீடைல்ஸ் இல்ல, சாஃப்டாவும் இருந்துச்சு. ஒரு சில இமேஜ்ல ஜூம் பண்ணா வாட்டர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வீடியோனு பாக்கும்போது ரியர்ல 4K 30 FPS எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்ல 1080 30 FPS எடுத்துக்கலாம். சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜா தாங்க இருக்கு. கண்டிப்பா ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. இந்த பட்ஜெட்ல OnePlus நாடு CE4 லைட் மோட்டோ G85 பாத்தீங்கன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நாடு CE4 லைட்டோட ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இதோட பிரைசிங் பாக்கும்போது இதோட பேஸ் வேரியண்ட பாத்தீங்கன்னா நீங்க 20,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த UI அல்ட்ரா ஒயிட் கொடுக்காது. இதை விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு வெல் பேலன்ஸ்டான போன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, ஆறு மாறான பேட்டரி லைஃப், இந்த பட்ஜெட்டுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இல்லைனாலும் கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் போன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா போக்கோ X6 இருக்கு. இல்ல இதே ஸ்பெக்கோட எனக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா CMF போன் ஒன்று இருக்கு. இதை பத்தி டீடைல்டு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா IQOO Z9 இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா? நீங்க எதிர்பார்த்திருக்க எல்லா விஷயமே இந்த போன்ல கொடுத்துட்டாங்களா, இல்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை கட் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.